கர்ம வீரர் காமராஜரின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு கோவை புனியமுத்தூர் பகுதி கழகத்தின் சார்பில் மாநாட்டு லோகோவை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களில் விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் வாகனங்களில் ஸ்டிக்கர்களை ஒட்டிச் சென்றனர். மதுரையில் நடைபெறும் வீர வரலாற்றின் எழுச்சி மாநாட்டின் வெற்றிக்காக ஒவ்வொருவரும் தயாராகி வருவதை வெளிக்காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால், பகுதி கழக அவைத்தலைவர் எஸ் எம் உசைன் மற்றும் வார்டு செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.